முத்து என் ரங்கநாயகி மாமன. ரங்கநாயகி மாமன ஏன் அடிச்சா? ரொம்ப சப்போர்ட் பண்றான் ரங்கநாயகி சக தொழிலாளினா? அது இல்லைங்க, அந்த பொண்ணு முத்துவை விரும்புதுங்க, அதனால இருக்கும். ஏண்டா அதை என்கிட்ட சொல்லல? ஏற்கனவே ஒரு பரதேசை பத்தி சொல்றதுக்கு அடிச்சுக்க, அதான் அந்த வேலைக்காரிய பத்தி சொல்லல. சரி, என்கிட்ட சொல்லல, உன் முதலாளிகிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே. நாளையில இருந்து உன் பதவி உயரணும், அதுக்கு உன் முதலாளி கிட்ட எவ்வளவு கதை கட்டணுமோ கட்டு. கங்கனா எங்க? இப்பதாம்மா பின்னால போனாங்க. உனக்கு நல்லா தெரியும், எனக்கு தாய் தகப்பன் தெய்வம் எல்லாம் என் முதலாளி அம்மா யஜமான் தான். என் யஜமா கல்யாணம் வந்து உடனே கல்யாணம் பண்ணி சொல்றேன்ல. ஆமா யஜமா யஜமா யஜமா, எப்ப பார்த்தாலும் யஜமான் தானா? அவர் கடைசி வரைக்கும் கல்யாணமே படிக்கலன்னா நாங்க கல்யாணம் படிக்கவே மாட்டோமா? அதனாக்கி நான் சொல்றது கேளு. பாத்தீங்களா மாலாளி, அந்த பொண்ணு முடியாது முடியாதுன்னு சொல்லுது, முத்து கொண்டுடுவேன்னு சொல்றான். அந்த பொண்ணு வேற யாரையும் மனசு நினைச்சுக்கிட்டு போல இருக்கு. அது தெரிஞ்சிருந்தோம் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லி வற்புறுத்துறான், இல்லைன்னா கொலையை பண்ணிடுவேன். முதலாளி பாவம், அந்த பொண்ணு தினம் செத்து செத்து பொழைக்குது. இது பாருங்க, நாளைக்கு முதலாளி அம்மா கிட்ட சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலன்னா நான் உங்க கூட பேச மாட்டேன், உங்க முகத்துல முடிக்கவும் மாட்டேன். இது பாருங்க, நாளைக்கு விடாம தரத்துறான் பாருங்க. இது என்ன முதலாளி, இது போல இன்னும் எவ்வளவோ இருக்குது. உங்க உப்ப துணிட்டு உங்களுக்கே துரோகம் செய்யற நினைக்கும் போது எப்படி இருக்கு தெரியுங்களா? சரி, அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. சொல்ற நீங்க டிராமா கூத்து நாளஞ்சு சொத்தெல்லாம் டிராமா காரர்களுக்கே அள்ளி கொடுக்குறீங்கன்னு அம்மா கிட்ட சொல்லி பாதி சொத்து அவன் பேர்ல எழுதிக்கிட்டாமோ? அதில் புள்ள மாதிரி நடிச்சு உங்களை அம்மாவை எப்படி ஏமாத்திட்டான் பாத்தீங்களா? எத்தனை தைரியம் இருந்தா என் குதிரை மேல கை வைப்ப? என் வண்டியில ஏறுறதுக்கு யாரா உனக்கு அதிகாரம் கொடுத்தது? நான் தான் அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தேன். என்ன அப்படி கூப்பிடாத, இனிமே உன் கை அந்த வண்டியை தொடக்கூடாது, உன் கால் இந்த மண்ணில் படக்கூடாது, நீ என் பார்வையிலே இருக்கக்கூடாது. நீ செஞ்ச துரோகத்துக்கு நான் உன்னை உயிரோடவே கொடுத்திருப்பேன், ஆனா நீ என் கூட இருந்த பாவத்துக்கு நான் உன்னை விட்டு வைக்கிறேன். மரியாதையா வெளியில போயிடும். யஜமா, நான் என்ன தப்பு பண்ண? பேசாத, எனக்கு புரியல யஜமா. ஏய், என்னடா பாத்து சும்மா நின்றுட்டு இருக்க? இவன் அடிச்சு தூக்கி வெளியில போடுறான். Yeah.
வாமா. முத்து இல்லாம வண்டி தனியா வந்திருக்கு. வா. போலன்னா நானே கழுத்தை பிடிச்சு வெளியே தள வேண்டியதா இருக்கும்.